இனி இவர்களே இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் இனிய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு வாழுங்கள். ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டவர், நம்மை ஏற்றுக்கொண்டவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை வழி நடத்துபவர், உங்களை மறக்காதவர், உங்களை என்னாலும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அல்லவா, உன் நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது. ஆம் ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன், நல்லா இருப்பேன், நல்லா வாழ்வேன் என்று முடிவெடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் நல்லா வாழ்வேன் என்று எழ வேண்டும். என்ன வாழ்க்கை இந்த நாள் எப்படி இருக்குமோ? இல்லை, நீங்கள் நல்லவர்கள், உங்களோடு கடவுள் இருக்கிறார். ஆகவே இந்த நாளை நான் வாழ்வேன், நல்ல நாளாக இந்த நாளை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற எண்ணத்தோடு எழுங்கள். உங்களை அன்போடு வாழ்த்தி, பாவங்கள் ஒழிய வேண்டும் என்ற அடிப்படையில் பாவத்தை விட்டு விடுவேன் என முடிவெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாவம்தான் கடவுளோடும் சக மனிதனோடும் நம்மை பிரித்து போடுவது. அந்த பாவத்தை விட்டு விடுவேன், பாவத்தை மறந்து விடுவேன் என்ற எண்ணத்திற்குள் வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, நாம் பாவிகள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் நிறைய பாவங்கள் இருக்கிற, சிந்தனை சொல் செயல்கள் வழியாக நிறைய பாவங்கள் இருக்கிற, இந்த பாவங்களையெல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்த்தார் என்று சொன்னால் அவர் முன்னால் நாம் நிற்க முடியாது. திருப்பாடல் 79 அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது, பாவங்களுக்கேற்ப கடவுளே நீர் நடத்தினீர் என்றால் நாங்கள் வாழ முடியாது. அவ்வளவு பாவங்கள் நம்மிடம் இருக்கிறது. நமது சிந்தனை சொல் செயல்கள் அனைத்திலுமே பாவங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் இந்த பாவங்களை பார்ப்பவர் அல்ல. பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்பவர் நம்மை அணைக்க காத்திருக்கின்றார். எவ்வாறு அந்த ஊதாரி மகன் பார்க்கின்றோமே, தந்தை அன்போடு வாசலிலே காத்திருந்து அந்த இளைய மகனை ஆற தழுவி கொண்டாரோ, அதுபோல நம்மை தழுவத்தான் காத்திருக்கின்றார். நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், பாவ எண்ணங்களை விட்டு நாம் மாற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசையாக ஏக்கமாக இருக்கிறது. இந்த பாவத்தை விட்டுவிட்டு ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அதனால் தான் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் என்று சொன்னார். அவை பாவத்தை விட்டு விடுவேன், அதை விட முடியும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். பாவம் தவறு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். பாவம் என்பது உணர்வுகளினால், உணர்ச்சிகளினால், அறியாமையினால், திடீரென்ற ஒரு எண்ணத்தினால் செயல்படுவதெல்லாம் பாவங்கள். இந்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். பாவிகளையே தேடி வந்தேன் என சொல்வது இப்படிப்பட்ட நிலைதான். ஆகவே இவையெல்லாம் பாவங்கள். அறியாமல் செய்து விடுவது, தெரியாமல் செய்து விடுவது, திட்டமிடாமல் செய்து விடுவது, உணர்ச்சியால் செய்துவிட்டு விடுவது, கோபத்தால் அல்லது ஒரு எண்ணத்தால் மதி மயங்கி போய் செயல்படுவதெல்லாம் பாவங்கள். ஒருவரோடு பேசி கொண்டு இருக்கின்றீர்கள், அவர் கொஞ்சம் காட்டமாக ஏதோ பேசிவிட்டார், படார் என்று அடித்து விட்டீர்கள், இது ஒரு பாவம். ஒரு பசியாக இருக்கின்றீர்கள், அந்த நேரத்தில் உணவு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, உணவை எடுத்து சாப்பிட்டு விட்டீர்கள், இது பாவம். ஒரு உணர்ச்சியோடு நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், கோபமாக இருக்கலாம், அது தவறான தீமையானதாக கூட இருக்கலாம், இவைகளெல்லாம் பாவங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து அழகாக சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அந்த விபச்சாரம் என்பதை ஒரு தொழிலாக மோசமாக தவறாக செய்யும் பொழுது அது தவறாக போய்விடுகின்றது.
தன்னுடைய பிழைப்பு, தன்னுடைய வாழ்க்கை, அதை அறியாத ஒரு சூழல். ஆகவேதான் நாம் இதை இப்படிதான் என்று தீர்ப்பிட முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. லூக்கானர் செய்தி 6:11 படித்து பார்த்தீர்கள் என்றால், சூம்பிய கையினை ஓய்வு நாளில் குணமாக்குகிறார். ஓய்வு நாளில் உடனும் பாவம் குணமாக்குறதுக்கு வேற நாள் இல்லையா? அன்பானவர்களே, இது பாவம் அல்ல. அந்த நேரத்தில் நன்மையை செய்ய ஆண்டவர் தன்னை தருகின்றார். நன்மையை செய்வதற்கு எல்லா நேரமும் நல்ல நேரங்களாகத்தான் இருக்கின்றது. ஓய்வு நாளில் கதிர் கொய்தார்கள். பசியாயிருந்தவர்கள் கதிர் கொய்தார்கள். ஓய்வு நாள் மனிதனுக்காக, இதை பாவம் என்று சொல்லி நீ மனிதனை தீர்ப்பிடாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், யார் மிகப்பெரியவன் என்ற பிரச்சனை வருகிறது. எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், பாவம் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இதை பார்க்கிறோம் லூக்கானர் செய்தி 9:46 படித்து பார்க்கின்றோம். யார் மிகப்பெரியவன்? அன்பானவர்களே, இந்த நான் எனது எந்த எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அது பாவம். தவறு என்றால் என்ன? சதுசெயரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டு சொல்லுகிறார். இது தவறு. திட்டமிட்டு பழி சொல்ல வேண்டும், தவறு சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ்வது தவறு. நீ நன்றாக பார்க்கலாம், நம்முடைய மத்தையை சுங்கு வரி வசூலித்துக் கொண்டிருந்தார், அது தவறு. ஏனென்றால் அநியாய வரி வசூலிப்பது தவறு. சக்கையை பார்த்துக் கொள்ளலாம், அது தவறு. சக்கையு வரி வசூலிப்பவர் மோசமான வரிகளை வசூலித்துக் கொண்டிருந்தார், தவறு. அநியாயம் செய்கிறது, பிறரை பகைப்பது, திட்டமிட்டு தவறு செய்வது, இவைகளெல்லாம் தவறு. பாவத்தை ஆண்டவர் புரிந்து கொண்டு நீ மாறிவிடு, மன்னிப்பு கேள் என்று சொல்லுகின்றார். தவறு செய்தவர்களை திறந்து விடு என்று சொல்லுகின்றார். அதனால் தவறு செய்தவன் அழிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பாவசகத்தில் வந்து போய் சொன்னேன், கெட்டார்த்தப்பட்டேன், அம்மா அப்பா கீழ்ப்படியாமல் இருந்தேன், கோயிலுக்கு வராமல் இருந்தேன், தவக்காலத்தில் நான் நல்லா கறி கறி சாப்பிட்டுட்டேன். அன்புக்குள்ளே இதையெல்லாம் கடந்த ஒன்று தவறு செய்வதை சொல்வது. திட்டமிட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட நான் தப்பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன். திட்டமிட்டு நான் அநியாயம் பண்ணி பணத்தை பறிச்சிட்டேன், வட்டி வரி என்னை வாங்கி வச்சிருக்கிறேன், கந்து வட்டியில் நான் வீட்டை கட்டிட்டேன், அடுத்தவன் நிலத்தை ஏமாத்து. இதெல்லாம் எத்தனை பேர் பாவத்தில் சொல்லிட்டோம். ஒரு பிள்ளையை பார்த்தேன், அது எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு, இவ்வளோதான் நம்ம அன்னைக்கு பாவ சங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பாவங்களை ஆண்டவர் புரிகின்றார், மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கின்றார், ஆனால் தவறுகளிலிருந்து திருந்த சொல்லுகின்றார். சோம்பேறியாக கிடக்கிறீங்க, உங்கள் குடும்பம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொறுப்போடு நீங்கள் குடும்பத்தை நடத்தலை, சோம்பேறியாக இருக்கிறீங்க, மனைவி பிள்ளைகளை நீ கஷ்டப்படுத்துறிய, இது தவறு, இது பாவம் இல்லை, தவறு, திருந்தணும். உங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆசிரியர் வேலை அல்லது ஒரு ஏதோ ஒரு பொறுப்பாக வேலை, மேனேஜர் வேலை இல்லை ஒரு கூலி வேலை, ஏதோ வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை நீங்கள் செய்யாமல் ஓப்பி அடிச்சு இல்லை பணத்தை வாங்கி நீங்கள் காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறிய, சமாளிச்சிடலாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது தவறு. மாற வேண்டும் என்ற ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். சதுசெயரே பரிசெயரே உனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் பாவத்தையெல்லாம் அறிக்கைவிட்டு, தவறுகை அறிக்கையிட்டு, மன்னிக்காமல், மறக்காமல் அல்லது திருந்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது தவறு. நம்ம உலகத்தில் பாருங்களேன், அரசியல்வாதி அல்ல பெரிய பெரிய பணக்காரன் அல்லது ஒரு அதிகாரியாக இருக்கிறவன், ஏராளமாக பணம் வச்சிருக்கிறவன், ஏமாற்றி வாழ்ந்தவனை பார்த்தா வணக்கம், ஐயா வாங்க, ஏன்னா வரவேற்பு. ஆனால் உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி உயர்ந்து நன்மை செய்கிறவங்களை பார்த்தா நமக்கு இழக்கார். ஆண்டவர் இதைத்தான் என்று சொல்லி நம்ம திருத்த சொல்கிற பணக்காரர் லாசர் ஓமே அழகாக நம்ம பார்க்கிறோமே, அந்த பணக்காரன் எல்லா சொத்து சுகம் வைத்திருந்தான்,
ஆனால் ஏழை லாசரை அக்கறையோடு கவனிக்கல். அவனுக்கும் கொடுக்கணும், சம்பாதிக்கிறது எல்லாம் எனக்கு தான் என நினைப்பதும் தவறு. எனக்கு தான் என் சொத்து, நான் சம்பாதிச்சேன், நான் பணம், என் பணம், நான் திம்பேன். நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டால்தான் சரியானது. நான் சம்பா நீங்கள் தான் சம்பாதிச்சிய, நீங்கள் தான் பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. ஆனால் ஏழை எளிய மக்கள், உங்களுக்கு உழைத்தவர்கள், உங்களோட உழைக்கிறவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்தீர்களா? ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வாழ்க்கை தந்தீர்களா? அண்ணாங்களே, இல்லை என்றால் அது தவறு. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நல்லா தெரியும். லூக்கா நற்செய்தி 12:13-21 வரைக்கும் படித்து பாருங்கள். ஒரு பணக்காரன், ஆண்டவர் நல்ல ஓம சொல்லுவாங்க, ஒரு பணக்காரன், அவன் நிலத்தில் நல்ல விளைச்சல் விளைந்தது. அவன் சொல்ல, என்னுடைய களஞ்சியத்தை பெருசாக கட்டி கார்பரேட் மாதிரி நான் உள்ளே வச்சு, நான் நெஞ்சே நீ நிம்மதியாயிரு. ஆண்ட சொல்ல, நாளைக்கே செத்து போவாரு. அன்பான் அவர்களே, தவறு. கடவுள் இவ்வளோ தந்திருக்கிறாரு, நானும் கொஞ்சம் வேற வாழ வைப்பேன் என்றால் அதுதான் சரியான மனமாற்றம், அதான் கடவுளுக்குரியது. அன்பானவர்களை, பாவிகளை தேடி வந்தேன் என்பது மருந்து கொடுக்க தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தேன் என்று சொன்னார். பாவம், தவறு, இந்த ரெண்டில் எது ஆட்ட நிறைய இருக்குது என பார்க்கணும். பாவத்தை மட்டும் அறிக்கையிட்டு விட்டு தவறுகளிலிருந்து மனமாறவில்லை என்று சொன்னால் நமக்கு நிறை வாழ்வு, மகிழ்வான வாழ்வு இல்லை என்பதுதான் உண்மை. என்ன கொஞ்சம் விவிலியத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அன்பானவர்களே, சவுல் மன்னன் உங்களுக்கு தெரியும். அந்த சவுல் மன்னனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் அவரை தேர்ந்தெடுத்து அவரை அருள் பொழிவு செய்தார், அரசனார். ஆனால் அவன் தாவீதை பார்த்து பொறாமைப்பட்டான், கொல்ல தேடினான், தவறு. அவன் வாழ்க்கை அழிந்து போனது. அதாவது இவ்வளவு கூட வெற்றி அடைந்திருக்கிறானே, என்ன நினைப்போடு இருந்திருப்பார் என்று சொன்னால் அது பாவம். ஆனால் அவர் தவறு செய்தார், கொல்ல வேண்டும் என்று அலைந்தார். ஆனால் அதன் பின்பு தாவீதின் எண்ணத்தை பார்த்து திருந்தினார். அதனால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது உரியாவின் மனைவியோடு தவறு செய்து விட்டார். நாத்தார் சுட்டி காட்டினார், பாவம், நான் பார்த்தேன், மதி மயங்கி விட்டேன், ஆண்டவனிடம் திரும்பி வருகிறேன், பாவம். ஆனால் பல உயிர்களை கொன்ற காரணத்துக்கு கொன்றது தவறு. அதனால் நீ கட்டும் கோவில் எனக்குரிய கோவிலாக இருக்காது, நீ கோவில் கட்டக்கூடாது, தண்டனையாக கொடுத்தார். சாலமோனை பாருங்கள், ஞானத்தை கடவுள் அவர் கேட்டார் என கொடுத்தார், அந்த ஞானத்தை தவறாக பயன்படுத்தினார். சாலமோன் வாழ்க்கை அழிந்ததாக இருந்தது. அவரால் அந்த ராஜ்யமே இரண்டாக பிரிந்து போனது. அன்புக்குரியவர்களை, யோசித்து பார்க்க வேண்டும். பாவம், அதனால தான் பல குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன பாவம் செய்தவங்க கூட நிம்மதியாக அழகாக போயிட்டுருப்பாங்க. தவறு, தீமை செய்து, அநியாயம் செய்து வாழ்ந்தும் வாழ்க்கை என்பது நிலைக்காது, நிம்மதி இருக்காது, அமைதி தராது. ஒருவேளை இப்போ கொஞ்சம் நல்லா பணம் நல்லா பொருளை வச்சு நிம்மதியாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, பிள்ளைகளின் வாழ்க்கையை, ஏன்னா நான் இங்கே தவறான முன்மாதிரி கொடுத்தது கடவுள் அழிக்க மாட்டார், நீங்களே உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை உங்கள் தவறான முன்மாதிரிகளால் அழித்து விடுவீர்கள். திருந்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் பார்த்து கொள்ளலாம். ஏரோது தவறு, தன் வாழ்க்கை என்ற எண்ணத்தில் வாழ்ந்தான், தவறு. அதனால் அவன் வாழ்க்கை நிம்மதியாக இல்லை என்பதை தான் சொல்லி தருகிறது. அவன் திருந்தவும் இல்லை. யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், தவறு. அவன் இயேசுவோடு இருந்து விட்டு காட்டி கொடுக்க வேண்டும், அதாவது இயேசுவோடு இருந்து சில கவலைகள் சொல் பிரச்சனைகளை சொல்லி இருந்தால் பரவாயில்லை, காட்டி கொடுக்க வேண்டும் என திட்டமிட்டு செய்து காட்டி கொடுத்தான். ஆனால் நாண்டு கொண்டு செத்தான். இன்னும் பாருங்கள், நாம் பார்க்கலாம். லேவி மத்தேயு தவறு செய்தார், திருந்தினார்.
ஆண்டவர் அழைப்பை கேட்டு அவரை பின்தொடர்ந்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், உணவு அருந்த வேண்டும். உடனே அவர், நான் திருந்திட்டேன், மனம் மாறிட்டேன், என்னிடம் இருப்பதில் நான் யாரை ஏமாத்திருந்தேன்னா நான் திரும்ப கொடுத்துட்றேன், ஏழைகள் கொடுக்குறேன் என மனமாற்றத்தை கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. பேதுரு இயேசுவை காட்டி கூட கொடுத்தார். மன்னிக்கும், பேதுரு இயேசுவை மறுதலிக்க கூட செய்தார். ஆனால் மனம் கலங்கி குமுறி அழுதார். அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அது பாவம். அன்பானவளை, தள்ள தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமது வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனமாற்றம் கிடைக்கும் என்பது உண்மை. திருப்பாடல் 79 அழகாக சொல்லித் தருகிறது. நம் குற்றங்களுக்கு ஏற்ப, பாவங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் தண்டனை தருவது இல்லை, மாறாக நாம் நம் குற்றங்களை, தவறுகளை விட்டு விலக வேண்டும், மனம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நீ உலகில் பாருங்களா, நிறைய சண்டை, நீ குடும்பங்களுக்கு சண்டை, தெருவில் சண்டை. காரணம், மக்கள் பாவம் செய்யவில்லை, தவறு நிறைய செய்கிறார்கள். பாவம் செய்வதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். தவறை விட்டு விலகக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். பாவம் செய்வோரை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும். பாவம் செய்தவர்களை தண்டித்து தீமையாக, தவறாக பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் தவறு செய்தவர்களோடு கூடி அலைகின்றோம், புகழ்ந்து அலைகின்றோம். அன்பானவர்களே, இயேசுவின் எதிரிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. பாவிகளையே ஆண்டவர் தேடி வந்தார். அவர்களை தன்னோடு இணைத்து கொண்டார். அவர்களின் வீடுகளில் உணவு அருந்தினார். அவர்கள் பாதங்களை கழுவி கண்ணீரால் துடைக்க அனுமதி கொடுத்தார். பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னார். ஆனால் தவறு செய்தவர்களை ஆண்டவர் கண்டனம் செய்தார். சதுசெயரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். தீர்ப்பிட்டு பிறரை அநியாயமாக வருத்துகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். பணக்கார தரத்திலே வாழ்ந்து ஏழை எளிய மக்களை வதைப்பவர்களுக்கு விண்ணகத்தில் இடம் இல்லை என்று சொன்னார். மாறாக நாம் பார்க்கலாமே, மத்தேயும் 25:31 நாம் பார்க்கலாமே, நான் வானதூதர்கள் புடை சூழ மீண்டும் வருகையிலே வலது பக்கம் இடது பக்கம் மக்களை பிரிப்பேன், நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தாய், எனக்கு உணவு தந்தாய், எனக்கு ஆடை தந்தாய், என்னை பார்க்க வந்தாய், என்னை ஏற்றுக்கொண்டாய். என்பார்களே, இதுதான் மிக அவசியம். சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன உணர்ச்சிகள், சின்ன கோபங்களில் தவறு செய்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள், தட்டி கொடுங்கள், பாவத்தை விட்டு விலகிவிடு என ஆறுதலாக இருங்கள். ஆண்டவர் பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பது உண்மை. மாறாக தவறு, தீமை, திட்டமிட்டு அநியாயம் செய்பவர்களோடு கைகோர்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இறையரசின் எதிரிகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக? இந்த உலகிலே ஆண்டவர் அன்பை கொண்டு வந்தார். அந்த அன்பை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அந்த அன்பு, பகைவனையும் அன்பு செய் என சொல்லக்கூடிய நல்லதொரு வாழ்வாகத்தான் இருக்கிற. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மோசே 40 ஆண்டுகள் அந்த மக்களோடு பயணப்பட்டார். ஆனால் அவரது வாழ்க்கை இறுதியிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபொழுது அவரால் கானான் நாடு போக முடியவில்லை. ஆனால் அவர் அவசரத்தில் பாவம் செய்தார். ஆண்டவர் அவரை மன்னித்து அவரை அடக்கம் செய்யும் பேறு பெற்றார் மோசே என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுபோல நமது வாழ்விலே நாம் நிறைய பேரை விவிலியத்தில் எடுத்து பார்க்கலாம்.
பாவம் செய்தவர்களை ஆண்டவர் அன்போடு அரவணைத்து கொண்டார். பாவம் செய்தவர்களோடு உரையாடினார். பாவத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். பாவத்திற்கு காரணம்தான் தொழுநோய் என்ற எண்ணம் கூட இருந்தது. ஆண்டவர் இயேசு தொழுநோயை குணமாக்கினார், முடக்குவாதத்தை குணமாக்கினார். இனி பாவம் செய்யாதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். பாவிகளோடு, ஏழைகளோடு, நோயாளிகளோடு சின்ன சின்ன தவறுகளை செய்து உணர்ச்சியினால் தவறை செய்தவர்களை ஆண்டவர் உறவோடு அணைத்து கொண்டு இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். ஆனால் தீமை தவறை விட்டு மனம் மாறுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த அருமையான கருத்தை, பொருளை உணர்ந்து வாழ இன்றே முயற்சி எடுப்போம். இரண்டை மறந்து விடாதீர்கள். பாவமும் செய்ய வேண்டாம். பாவம் செய்தவர்களை பற்றி வெளியே பேசி அசிங்கப்படுத்தவும் வேண்டாம். இரண்டாவது, தீமையும் செய்ய வேண்டாம். தவறு தீமை செய்பவர்களை உங்களின் பெரிய ஆளாக நினைக்கவும் வேண்டாம். மனமாற மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல கருத்துக்காக நன்றி. நாங்கள் பாதிகள், எங்கள் பாவங்களை மன்னி தீமையை விட்டு விலகிடவும் அருள்தார். உமது அருள் பிரசன்னத்தால் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு மகிழ்வாக வாழவும் ஆண்டவரே ஜெபிக்கும் இந்த மக்கள், கேட்ட இந்த மக்கள் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.